இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வெளியில் போனேன் ஒரு ஒன்று வாங்க போனேன் என்ன வாங்க போனேன் அதை வாங்கி குட்டி ஏதாவது ஒரு க்யூட்டான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அதை வந்து மசாலா வச்சுட்டு அது மேலே மீன் வச்சு அதை நல்லா மடித்து தவால் சாவில்லாம் போட்டுவிட்டேன் நானே சக்ஸஸாக வந்துச்சு நான் பயந்து பயந்துகிட்டே தான் போட்டேன் அசங்க ஒன்று கேட்டுச்சுங்க ரொம்ப நாளாக வந்து எனக்கு வேணுமா வேணுமான்னு கேட்டுச்சுங்க ஆக்சுவலாக நான் வீட்டில் செஞ்சுருக்கேன் பட் எனக்கு அந்த எப்படி இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட டே ரொட்டின் தான் பார்க்க போகிறீங்க நிறைய குட்டி கூடிய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ப்ளஸ் ரெசிபி அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வெளியில் போனேன் ஒரு ஒன்று வாங்க போனேன் என்ன வாங்க போனேன் அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுசாக தெரியும் நீங்கள் இன்னமும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ காற்றும் மழையும் நல்லா அடிச்சுட்டு இருக்குது அடிச்சுன்னு நவுத்துதான் ஸோ மழை கொஞ்ச நேரத்தில் விட்டுருச்சு விட்டோன்னே பார்த்திங்கன்னா நல்லா ஆகிடுச்சு அப்படியே மேகங்கள் எல்லாமே வந்து காமாயிடுச்சு ஸோ சன் செட் அழகாக இருந்துச்சு அப்படியே சுற்றிலும் ஆச்சு ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு பட் என்னோட கேமராவில் இவ்வளோ தான் தெரிஞ்சிச்சு ஸோ அதனால் நான் இதை கேப்ச்சர் பண்ணேன் இந்த மாதிரி ஏதாவது அழகாக நிலா போது ஏதோ ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துச்சு அழகாக வாங்க பறவைகள்லாம் பறந்து வந்துட்டு இருந்துச்சு ஸோ அழகாக இருந்தது அதை கேப்ச்சர் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் நான் அதை எடுத்தேன் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஏதாவது ஒரு க்யூட்டான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அதை வந்து கேமராவை எடுத்துகிட்டு ஓடி போய் நான் அதாவது கே ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன் ஸோ எனக்கு என்ன ரெசிபி அப்படிங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதை எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுவீங்க ஸோ அப்படி பண்ணாமல் இந்த வாழையில் உங்கள் வீட்டில் வாழை மரம் இருந்துச்சு அப்படின்னா வாழை இலையில் கொஞ்சமாக நிறைய எண்ணெய் தேவை ஸோ கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அதை சூடு ஏறினதும் அதுக்குள்ளே ஃபிஷ்ஷை போட்டுட்டு மேலே ஒரு இலையை போட்டு முடி வச்சுரு போகிறோம் ஸோ ஆக்சுவலி இதை வந்து மீன் பொழிச்சது அந்த மாதிரி செய்வாங்க மீனை நல்லா வறுப்பாங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ணி அந்த மசாலாக்குள்ளே ஒரு ரெண்டு வாழையில் ஒரு பெரிய வாழையில் வச்சுப்பாங்க வச்சுட்டு அந்த மசாலா வச்சுட்டு அது மேலே மீன் வச்சு அதை நல்லா மடித்து தவால் போட்டு சுட்டு எடுப்பாங்க ரெண்டு சைடு பரட்டி தனித்தனியாக ஒரு ஒரு மீனுக்கும் ஒரு ஒரு வாழையில் வைப்பாங்க பட் எனக்கு அது கிடைக்கல அதனால் ஒரு இலையில் வந்து நான் எல்லா மீனையும் ஒன்றா போட்டுவிட்டேன் ஸோ அந்த வாழையில் நல்லா எசன்ஸ் எல்லாமே அந்த மீனில் இறங்கிடுச்சு ஸோ அந்த வாழை வில வந்து நல்லா காஞ்சு போச்சு ஸோ என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே திருப்பி அப்படியே மெதுவாக திருப்பி போட்டு போகிறேன் அவ்வளோதான் போட்டுவிட்டேன் நானே சக்ஸஸாக வந்துடுச்சு நான் பயந்து பயந்துகிட்டே தான் போட்டேன் பட் அது நல்லாவே வந்துருச்சு ஸோ போட்டு என்ன பண்ண போகிறா உள்ளேயே அந்த வாழையலோட கீழே மேலே இருக்கிற வந்து நல்லா எசன்ஸ் இருந்துச்சு நல்லா பச்சையாகவே இருந்துச்சு ஸோ அதையும் நான் கொஞ்சம் நேரம் வச்சு மூடி வச்சுட்டு போனால் அந்த மீன் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வ இந்த பனனால் லீஃபோட அந்த ஃபுல் டேஸ்ட்டு வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்துடும் ஸோ நல்லாயிருக்கும் எனக்கு என்னமோ வாழை அந்த வாழை இதில் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு அடித்தது அப்படின்னா டக்குன்னு அதில் தான் சாப்பிடுவேன் ஸோ அம்மா வீட்டுக்கு போனால் ஒரு நிறைய ஒரு கொத்தா ஒரு இலை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு நாளைக்கு அதில் தான் சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் உள்ள ஆள் நான் ஸோ அப்போ ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு ஃபிஷ் அந்த மண்டை இருக்கும்ல மீனோட மண்டை போட்டு நான் குழம்பு வச்சுருந்தேன் குட்டி குட்டி மீன்லாம் போட்டு குழம்பு வச்சிட்டு ஸோ ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன் ஸோ அதுதான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் நல்லா சுட சுட ஆவி பறக்க சாப்பிட்டோன்னே செமையாக இருக்கும் ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஹாட் பாக்ஸ்குள்ளே வந்துட்டு இதே மாதிரி ஒரு பனனா லீஃப் வச்சுட்டு அதுக்குள்ளே நான் அந்த ஃபிஷ்ஷை வச்சுட்டேன் ஸோ திருப்பி நாங்கள் சாப்பிடும்போது கூட எங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் அந்த ஒரு மாதிரி நல்லா சந்தோஷமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும் அந்த அந்த ஃப்ளேவர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே ஸோ அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் ஸோ இப்போ டேஸ்ட் பண்ண போகிறா பாப்பா அவங்க ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களாம் ஸோ ஹோம் ஒர்க் பண்ணிட்டுருக்கும் போது நான் ஊட்டி விடணுமாம்மா அதை வேற காமிக்கணுமோ அவங்க ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தா சரி ஓகே பாப்பா நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டுருந்தேன் ஸோ இப்போ என்னென்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போகிறோம் வெளியில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்க ஒன்று கேட்டுச்சுங்க ரொம்ப நாளாக வந்து எனக்கு வேணுமா வேணுமானு கேட்டுச்சுங்க ஆக்சுவலி நான் வீட்டில் செஞ்சுருக்கேன் பட் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு தெரியலை நான் என் ஃப்ரெண்டு ஒரு நான் ரெசிபி ஆக்சுவலி போட்டிருக்கேன் என் ஃப்ரெண்டு பண்ணி பட் நான் நான் பண்ணுறது எனக்கே அந்தளவுக்கு சரியாக வரல இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு தான் நான் சரியாக பண்ணணும் அதுக்காக பீஸா கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீஸா வாங்குறதுக்காக நாங்கள் வந்தோம் ஸோ அதுவும் அந்த பீஸா என்னென்னா அதில் வந்து எந்த வெஜிடபிள் இருக்கா இல்லாமல் எக்ஸ்ட்ரா சீஸ் மட்டும் வெறும் சீஸ் பீஸா தான் அது ஸோ எக்ஸ்ட்ரா சீஸ் மட்டும் போட்டுட்டு அது மேலே வந்து ரெட் சில்லி போட்டுட்டு அந்த க்ரஷ்டு ரெட் சில்லி இருக்குல்ல அது லைட்டாக போட்டு கொடுத்தாங்க அதை மட்டும் வாங்கிட்டு வந்துருச்சுங்க ஸோ அது மட்டும்தான் சாப்பிட போகுதுங்க ஆனால் ஆக்சுவலி இது வந்து பையன் வந்து நான் திட்டு பண்ணுறதுக்காகவே சாப்பிட்டுட்டான் நிஜமாவே சொல்கிறேன் உண்மையே சொல்லணும்னா இந்த பீஸா சாப்பிட்றதுக்கு எனக்கு அழகாக தோசை சுட்டு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டாலே போதும் எனக்கு எனக்கு மோர் மோர் மோர்தன் என்னஃபாக இருக்கும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக வயிறு ஃபுல்லாக இருக்கும் பட் எனக்கு நிஜமாக பீஸாலாம் பிடிக்கல பட் பாப்பாவுக்கும் ஆக்சுவலி பிடிக்கல ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுச்சு ஒரே ஒரு வயிற்று தான் கிடச்சிச்சு அந்த கடிச்ச உடனே அதுக்கு உடனே மூஞ்சி மாறிடுச்சு அம்மா என்னம்மா இப்படி இருக்குது அப்படின்னு மூஞ்சே மாறிடுச்சு வேணா நைஸாக எஸ்கேப் ஆக தான் பார்த்துச்சு ஸோ பையன் வந்து ஆனால் விருப்பப்பட்டு சாப்பிட்டுட்டான் ஏன்னா இல்லைனாலும் அவன் திட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டா தான் அவன் வந்து சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லி எடுத்து எடுத்து சாப்பிட்டான் ஸோ இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்